ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜோதிட ஞானம் வழங்கிய ஜோதிட ஆதான்களுக்கும் நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எடப்பாடி ஜோதிட அறக்கட்டளை சார்பில் நடத்தொடங்கும் இந்த கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் வரவேற்கிறேன். இந்த சபையில் வீற்றிருக்கும் இளம்பிள்ளை திரு கணேசன் ஐயா அவர்களையும், திரு சௌரிராஜன் ஐயா அவர்களையும், நட்சத்திர ஜோதிட கருத்துக்கள் பற்றிய அபரிமிதமான கருத்துக்களை கூறும் பாலமுருகன் ஐயா அவர்களையும், அனுபவ ஜோதிடர் உயிர் திரு பள்ளிப்பாளைய முருகேசன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று யோகாதிபதிகளை வளப்படுத்தும் பரிகாரம் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த சிறிய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கும். இந்த 12 கட்டத்தையும் கேந்திரம், திரிகோணம், பணபரஸ்தானம், மறைவு ஸ்தானம் இப்படின்னு பல பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த பிரிவுகளில் மிக முக்கியமான பிரிவு எதுன்னு கேட்டிங்கன்னா திரிகோணம். இந்த திரிகோணம் தான் ஒரு ஜாதகத்தை மிகைப்படுத்தலாக இயக்கிற பாவகம்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாருக்குமே தெரியும். திரிகோணம் அப்படின்னா லக்னம், 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம். இந்த 3 பாவகங்களும் இயல்பாக தன்னோட கடமையை சிறப்பாக செஞ்சால் ஒரு ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட தசாபுத்தி நடந்தாலும் அவங்க வெற்றி வகை சூடுவார்கள். எப்படிப்பட்ட மோசமான ஜாதகமாக இருந்தால் கூட இந்த 3 பாவகமும் வலிமையாக இயங்கினால் அவங்களால் அடைய முடியாத வெற்றியே கிடையாது. ஏன் 12 பாவகத்தில் இந்த 3 பாவம் மட்டும் இயங்கினா போதுமா, மித்த பாவங்கள்லாம் இயங்க வேண்டியது இல்லையான்னு கேட்கலாம். நான் சில கருத்துக்களை சொல்கிறேன். இந்த கருத்துக்கு முடிவில் நம்ம இதோட பலனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் திரிகோணம் வந்து முக்கியம் பெறுது? அதாவது ஒரு ஜாதகத்தில் யோகாதிபதிகள் தான் திரிகோணாதிபதிகள். இப்போ நம்ம ஒரு கப்பலில் பயணம் செய்கிறோம். உரிய இடத்த வந்து அடையிறதுக்கு கப்பலோட கேப்டன் வந்து திறமை வாய்ந்தவராக இருக்கணும். அந்த கப்பலோட கேப்டன் வந்து திறமை வாய்ந்தவராக இருந்தால் கப்பலை வந்து எந்த இடத்துக்கு அடையணுமோ அந்த இடத்த வந்து குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நல்ல திறமையாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதில் பயணிக்கிற பயணிகளை. அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பலவீனமாக இருந்தால் கூட லக்னம் எனப்படும் முதன்மை விதி, அப்படி அதாவது ஒரு ஜாதகரோட விதியை சொல்லக்கூடிய அந்த லக்னம் வந்து பலமாக இருந்தால் எத்தகைய சூழ்நிலையிலும் ஜாதகர் தன்னை வந்து திடப்படுத்திக்கிடுவார். தனக்குத்தானே வந்து முன்னேறக்கூடிய வழிகளை வந்து பார்த்துக்குவார். இப்போ எந்த ஒரு யோகம்னாலும் காலபுருஷ விதிப்படி எடுக்கும்போது தான் அதுக்குரிய பலன்கள் வந்து சிறப்பாக அமையும். அப்போ காலபுருஷ லக்னம்னு சொல்கிறது வந்து மேசம், அதோட அதிபதி செவ்வாய். இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால், அதாவது காலபுருஷ லக்னாதிபதி செவ்வாய் பலமாக இருந்தால் வேகமும் விவேகமும் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. அந்த வேகம் மட்டும் முக்கியம் கிடையாது, விவேகமும் ஒருத்தனுக்கு முக்கியம். வேகம் கலந்த விவேகத்தோடு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தன்னை வந்து தனக்குத்தானே தேவையான அனைத்து சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய மனோநிலை இருக்கும். ஏதாவது இடர்பாடுகள் வந்தால் கூட அதை பெருசாக அவங்க நினைக்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலையும் தனக்குத்தானே வந்து ஒரு முன்னேற்றத்தை வந்து உருவாக்கிக்குவாங்க. இந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து லக்னம். அந்த லக்னம் வந்து சிறப்பாக இருக்கிறவங்க வந்து அழகாக இருப்பாங்க, தோற்றப்பொழிவோடு இருப்பாங்க, தைரியமுடையவங்களாக இருப்பாங்க, தன்னம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க. இப்போ அதே நேரத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், அதன் அதிபதி சூரியன். அதாவது முதல் திரிகோணம் லக்னம், அதோட அதிபதி செவ்வாய், அதுக்கடுத்து ரெண்டாவது திரிகோணாதிபதி சூரியன். சூரியன் அதாவது அவர் தான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இந்த ஜென்மத்தில் பூர்வ புண்ணிய பலப்படி நடக்க வேண்டிய அனைத்து நிகழ்வுகளும் ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் பதிவாகி இருக்கும். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நல்ல நிகழ்வுகள் பதிவாகி இருந்தால் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு அனைத்து இன்பங்களுமே கிடைத்துவிடும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிவாகாத ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது அவங்க ஜாதக ரீதியாக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் சரி, சூரியன் நல்லாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து புகழ் உண்டு, அந்தஸ்து உண்டு, கௌரவம் உண்டு. பூர்வீகத்திலேயே வசிப்பாங்க,
குலதெய்வத்தோட அனுகிரகம் வந்து உண்டு, முன்னோர்கள் நல்லாசிகள் உண்டு, அரசியல் அரசாங்கத்தில் வந்து நல்ல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும், அவங்க சொல்கிறபடி தான் அவங்க வந்து வழி நடத்த, அதாவது வழி வருவாங்க. இப்போ தலைமை ஏற்று பொறுப்பேற்று நடத்துறதுக்கு ஒரு தலைமை வேணும் இல்லையா, அந்த தலைமை பொறுப்பேற்று ஏற்று நடத்தக்கூடிய அனைத்து தகுதிகளும் சூரியன் பலம் பெற்றவங்களுக்கு உண்டு. அதாவது காலபுருஷன் அஞ்சாம் அதிபதி சூரியன் பலம் பெற்றால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கூட வரும், அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அவங்க தேடி போக தேவையில்லை, அதிர்ஷ்டம் அவங்களை தேடி வரும், பூர்வீகத்திலேயே வாழ்வாங்க, குலதெய்வ அனுகிரகம் உண்டு, தைரியம் உண்டு, தெம்பு உண்டு. அதே நேரத்தில் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல புத்திரர்களாக பிறப்பாங்க, அவங்களோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க, பிள்ளைங்களால் அவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிறையா தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், பூர்வீக சொத்து உண்டு. இப்போ காலபுருஷம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம், அதாவது ஒன்பதாம் இடம் திரிகோணத்தோட மூன்றாம் இடம், இதன் அதிபதி குரு. ஒரு ஜாதகத்தில் குரு பலம் பெற்றால் தெய்வ அனுகிரகம் நிச்சயமாக உண்டு, குலதெய்வ அனுகிரகம் உண்டு, வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வெளிநாட்டு பயணங்கள், தூரதேச பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள் செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த ஜென்மத்தில் பூர்வ புண்ணிய பலப்படி நடக்க வேண்டிய அனைத்து நிகழ்வுகளும் பாக்கியஸ்தானத்தில் தான் பதிவாகி இருக்கும். அப்போ மூன்றாவது யோகாதிபதி, மூன்றாவது திரிகோணம் பாக்கியஸ்தானம், அந்த பாக்கியஸ்தானம் காலபுருஷ ஒன்பதாம் அதிபதி குரு வந்து பலம் பெற்றால் சிறப்பாக இருக்கும். அதாவது இப்போ குரு வந்து பலம் பெற்றால் அவங்களுக்கு வந்து நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் தானே தேடி வரும், இல்லைனாலும் இவங்க தேடி போய் தான தர்மங்கள் நிறையா பண்ணுவாங்க, கல்வி நிறுவனங்கள் நடத்துவாங்க, ஆன்மீக யாத்திரைகள் நிறையா செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறணும்னா லக்னம் என்ற ஒன்றாம் இடமும், ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானமும், ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமும் வலிமையாக இருக்கணும். இதை இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் யோகாதிபதிகள், ஒரு ஜாதகத்தை வந்து அதிகப்படியான யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த திரிகோணாதிபதிகள் தான். இந்த திரிகோணாதிபதிகள் பலம் வந்து அனைவருக்கும் தேவையா இல்லையா, இப்போ நம்ம சொன்ன எல்லா நிகழ்வுகளையும் மனுஷனுக்கு எல்லாருக்குமே வந்து தேவை. இந்த திரிகோணாதிபதிகள் பலம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் தாமே உருவாக்கி கொள்வார்கள், தாமே அனைத்து வாய்ப்புகளும் தேடியும் வரும். இப்போ நம்ம முதல் பார்த்தது வந்து காலபுருஷ தத்துவத்துப்படி செவ்வாய், சூரியன், குரு, இந்த மூன்று கிரகத்தும் எப்படி பலமாக இருக்கணும், பலமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும்னு வந்து பார்த்தோம். யாருக்காவது இந்த செவ்வாய், சூரியன், குரு இந்த மூன்று கிரகங்களும் பலவீனமாக இருந்தால் நம்ம தலைப்பே வந்து யோகாதிபதிகளை வளப்படுத்தும் பரிகாரங்கள் தான். இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த மூன்று கிரகங்களும் பலமாக இருந்தால் அவங்களே அவங்களுக்குள்ள விஷயங்களை தானே தேடிக்குவாங்கன்னு சொல்லியாச்சு. இந்த கிரகங்கள் வந்து பலம் குறைஞ்சால் எப்படி அதை வந்து பலப்படுத்திக்கிறது அப்படின்னா செங்கோல் வைத்து வழிபாடு பண்ணணும். எப்பயுமே வந்து செவ்வாய், சூரியன், குரு இது மூணுமே வந்து ராஜ கிரகங்கள், அதனால் இந்த செவ்வாய், சூரியன், குரு இந்த கிரகங்கள் வந்து பலம் குறைஞ்சி இருக்கிறவங்க செங்கோல் வச்சு வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் உன்னதமான வெற்றி உண்டு. அதுக்கடுத்து இப்போ லக்ன ரீதியாக ஒரு ஒரு லக்னத்துக்கும் அவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி யார், பாக்கியாதிபதி யார், என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சுக்கிட்டு அவங்களோட பாக்கிய பலனை அதிகரிக்க முடிச்சுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ முதல் வந்து மேச லக்னம், மேச லக்னத்துக்கு சற்றேறக்குறைய நம்ம முதல்ல சொன்ன எல்லா பலனுமே வந்து பொருந்தும், ஏன்னா அவர்களுக்கு வந்து லக்னாதிபதி செவ்வாய், ஐந்தாம் அதிபதி சூரியன், ஒன்பதாம் அதிபதி குரு, ஏற்கனவே அந்த முதல்ல சொன்ன எல்லா பலன்களுமே இவங்களுக்கு பொருந்தும். இப்போ இங்கே ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இப்போ திரிகோணாதிபதிகள்னு சொல்லிட்டோம், அந்த திரிகோணாதிபதிகள் எல்லாமே நட்பு கிரகங்களாக தான் இருப்பான்னு சொல்கிறோம், அதே நேரத்தில் ரெண்டு ஆதிபத்திய கொண்ட கிரகங்கள் தீமை செய்யத்தானே செய்யும், ஒரு அதாவது இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் ஒரு பாவக ரீதியாக நன்மைகளை செஞ்சால் இன்னொரு பாவக ரீதியாக அசுபத்தை செய்யத்தான் செய்யும். அப்போ அசுபத்தை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும், இதுதான் ஜோசியம். பரிகாரன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா ஜோதிடத்தை நம்பி யாருமே வரமாட்டாங்க. இப்போ நமக்கு வந்து இப்போ மேச லக்னம், மேச ராசி இதில் பிறந்தவங்களுக்கு வந்து லக்னாதிபதி செவ்வாய், ஐந்தாம் அதிபதி சூரியன், ஒன்பதாம் அதிபதி குரு, இந்த மூன்று கிரகங்களும் பலம் பெற்றால் அவங்களுக்கு செல்வாக்கு உண்டு, சொல்வாக்கு உண்டு, அவங்களுக்கு இயல்பிலேயே ஆன்ம பலம் உண்டு உண்டு, ராஜ பதவி உண்டு, அரச பதவி உண்டு உண்டு, அரசாங்கத்தோட அனுகிரகம் வந்து உண்டு, தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த இப்போ இவங்களுக்கு வந்து செவ்வாயும் குருவும் வந்து ரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம். இப்போ செவ்வாய் வந்து இவங்களுக்கு வந்து ஆட்சி பலம் பெற்றால் சிறப்பு தான், மீசம் பெற்றாலும் பெருசாக வந்து பாதிப்பை
கொடுக்காது. அதே நேரத்தில் விருச்சகத்தில் இருக்கிற செவ்வாய் அவங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் அதிபதி அப்படின்றதுனால பெரும்பான்மையாக நன்மையை தான் செய்வார். அவரே வந்து விரையாதிபதியாக இருக்கிறதுனால சிலருக்கு சில அசுபத்தை கொடுக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திரிகோணாதிபதிகள் வளம் பெறாமல் இருந்தால் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தனம், நல்ல சுத்தமான சந்தனத்தில் பன்னீர் கலந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது சந்தனமும் பன்னீரும் கலந்து, தனித்தனியாக கிடையாது, சந்தனமும் பன்னீரும் கலந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே வர வர அவங்களுக்கு யோகாதிபதிகள் அவங்க ஜாதக ரீதியான பூர்வ புண்ணியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பலம் பெற்று அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு அடைய வேண்டிய அனைத்து இன்பங்களும் தேடி வரும். அடுத்து ரிஷபலக்னம். ரிஷபலக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கிரன், ஐந்தாம் அதிபதி புதன், ஒன்பதாம் அதிபதி சனி. இவங்க மூணுமே வந்து நட்பு கிரகங்கள் தான். எப்பயுமே திரிகோணாதிபதிகள் எப்பயுமே நட்பு கிரகங்களாக தான் வருவாங்க. ரிஷபலக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அவங்களுக்கு வந்து ரெண்டு குடையவராகவும் அஞ்சு குடையவராகவும் இருக்கிறதுனால எப்பயுமே பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார், நல்ல பலன்கள் நிச்சயம் உண்டு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி அவரே, ஆறு குடையவர் அவரே. அப்போ லக்னமும் ஆறாம் இடமும் சம்மந்தப்படுறதுனால ஒரு நல்லது நடந்தாலும் அவங்களுக்கு அவங்களே தான் காரணமாக இருப்பாங்க, ஒரு கெட்டது நடந்தாலும் அவங்களுக்கு அவங்களே தான் காரணமாக இருப்பாங்க. அப்போ சுக்கிரன் வந்து 50-50 ஒரு நல்லது கொடுப்பாரு, கெட்டது கொடுப்பாரு, இந்த ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து பாதகாதிபதியாகவும் வருவார், அவரே பாக்கியாதிபதியாகவும் வருவார், அவரே கர்மாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வருவார். சனியை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சிலருக்கு பாதகத்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பான்மையாக ரிஷபலக்னத்துக்கு சனி பெரிய பாதகத்தை நிச்சயமாக செய்ய மாட்டார். உங்களுக்கு ரிஷபலக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கிரன் தான் சில நேரங்களில் அசுபத்தை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டால் இவங்க தங்களோட வாழ்க்கையை வளப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரிஷபலக்னத்துக்கு அதிபதி வந்து சுக்கிரன், இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர ஓரையில், அதாவது எல்லா நாள் வர்ற சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது இவங்களுக்கு அபரிமிதமான சுப பலன்கள் உண்டு. அந்த சுக்கிரனால் ஏற்படுற கெடுபலன்கள் குறையும். ரெண்டாவது நெல்லிக்காய் இருக்குல்லையா, அந்த நெல்லிக்காயை சார் எடுத்துடணும். சார் எடுத்துட்டு சுத்தமான பசும் நெய் ரெண்டையும் வந்து ஒரு ஒரு டிராப் கலந்து நல்லா குழச்சிடணும். குழச்சி அதை வந்து திலகமாக இட்டுக்கிட்டு வரணும். வரும்போது அவங்களுக்கு ரிஷபலக்னத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வளம் பெற்று அபரிமிதமான சுப பலன்கள் கிடைக்க பெறுவார்கள். மூணாவது மிதனராசி. மிதனராசிக்கு லக்னாதிபதி, அதாவது முதல் திரிகோணத்தில் லக்னாதிபதி புதன், ஐந்தாம் அதிபதி சுக்கிரன், ஒன்பதாம் அதிபதி சனி. இவங்களுக்கு வந்து சனியே வந்து அட்டமாதிபதியாகவும் வருவார். அப்போ இவங்க ஜாதகத்தில் இவங்களுக்கு எந்தெந்த கிரகம் நன்மை செய்யும் எந்தெந்த கிரகம் தீமை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதியும் அவரே தான், புதனே தான், அவரே தான் கேந்திராதிபதி. அதனால் லக்னாதிபதியும் கேந்திராதிபதியாக இருக்கிற கிரகம் பெருசாக வந்து பாதிப்பை கொடுக்காது. கேந்திராதிபத்திய தோஷம் அது வேறு டாபிக்கு. ஆனால் கூட இவங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்த அதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் வந்தே விரையாதிபதியாகவும் இருக்கிறதுனால பிள்ளைங்களால் மனசங்கடம் இருக்கும், பிள்ளைங்களால் ஏதாவது விரயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், பூர்வீக சொத்தால் பயன்பட முடியாது, பூர்வீகத்தில் குடியிருக்க முடியாது, இந்த மாதிரியான சில அசௌகரியங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இவங்களுக்கு சனி வந்து அட்டமாதிபதியாகவும் வர்றாரு, பாக்கியாதிபதியாகவும் வர்றாரு. அட்டமாதிபதி வேலையை கண்டிப்பாக மிதுன லக்னத்துக்கு சனி பகவான் சிறு சிறு வேலைகளை செய்யத்தான் வந்து செய்வார். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து சுக்கிரனோட கெடுபலன்களே இருந்து சனியோட கெடுபலன்களே இருந்து குறையிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, மருதாணி இலை, தேவதாரி இலை, சாம்பிராணி, நாய்க்கடுகு, வெண்கடுகு, இந்த ஐந்தையும் வந்து பொடியாக்கி வீட்டில் வந்து தூபம் போட்டுக்கிட்டே வரணும். எல்லா நாளும் தூபம் போடலாம், குறிப்பாக வந்து புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைகளில் தூபம் போட்டுக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு பாக்கிய பலன்கள் மிகுதியாகும். அந்த அஷ்டமாதிபதி வேலையோட சனி வந்து குறைச்சிருவார், விரையாதிபதி வேலையை சுக்கிரன் வந்து குறைச்சிருவார். நல்ல பலன்கள் சுப பலன்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து கடகலக்னம். கடகலக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரன், ஐந்தாம் அதிபதி செவ்வாய், அவரே வந்து பத்தாம் அதிபதியாகவும் வருவார், பாக்கியாதிபதி குரு.
இப்ப லக்னாதிபதி சந்திரன் வந்து ஒரே ஒரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தான். அதே மாதிரி செவ்வா வந்து ரெண்டாதிபத்தியம் பெற்ற கிரகம். அவரே அஞ்சு குடையவனாகவும் பத்து குடையவனாகவும் வர்றதுனால பெரிய கெடுதல் வந்து செய்ய மாட்டார். ஏன்னா அவரே திரிகோணாதிபதி, அவரே யோகாதிபதி, அவரே வந்து தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வந்து வர்றாரு. அதனால வந்து செவ்வாயால் அபரிமிதமான சுப பலன்கள் நிச்சயமாக கடகராசிக்கோ கடக லக்னத்திற்கோ உண்டு. அவங்களுக்கு வந்து செவ்வாயால் ஏற்படுற பலன்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். அதே நேரத்தில் குரு வந்து ஆறு குடையவனாகவும் வர்றாரு, ஒன்பது குடையவனாகவும் வர்றாரு. ஆறு குடையவனாக வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து பொருள் கடன் அதிகமாக இருக்கும். இந்த ஜென்மத்தில் லௌகீக இன்பத்தில் தேவையான இன்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதுக்காக, அதாவது வீடு வாகன யோகம், ஒரு அவங்களோட பிள்ளைங்களை வளர்க்குறதுக்காக தேவையானது, பிள்ளைங்களோட சுப நிகழ்வுகளுக்கு தேவையானது, இல்லை வசதியான வாழ்க்கைக்கு தேவையானதுன்னு அவங்களே அவங்களுக்கு ஒரு பொருள் கடனை வந்து பிறவிலேயே வந்து உருவாக்கிக்கிடுவாங்க. பிறவிக்கடன் அப்படின்றது வந்து ஒன்பதாம் இடம். ஒன்பதாம் இடங்கிறது வந்து பிறவிக்கடன். இந்த ஜென்மத்தில் தன்னை பெற்ற தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடனை அவங்க வந்து செய்யாமல் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பிறவிக்கடன் வந்து அதிகமாக இருக்கும். பொருள் கடனை கூட யாராலையும் வந்து அடைக்க முடியும், பிறவிக்கடனை வந்து எளிதில் யாராலையுமே அடைக்க முடியாது. ஆனால் கடக லக்னத்தினர் நான் சொல்கிறேன் இந்த ஒரு பரிகாரத்தை வாழ்நாள் பூரா கடைபிடிச்சிக்கிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து பிறவிக்கடனும் தீரும், பொருள் கடனும் தீரும், பாக்கிய பலன்களும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வளம் பெறும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடக லக்னத்தினர் எப்பயுமே வந்து புனித நீராடல் அதிகமாக செய்யணும். எங்கெங்கே நீர்நிலைகள் இருக்குதோ, ஆறு, கடல், ஏரி, இந்த இடத்துங்கள்லாம் போய் புனித நீராடல் அதிகமாக செஞ்சுக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் வந்து உண்டு. கடகம்ன்றது வந்து நீர் ராசி. எப்பயுமே கடக லக்னத்தினருக்கு வந்து மனசஞ்சலம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மனசஞ்சலத்தை குறைக்கிறதுக்குமே அவங்க வந்து புனித நீராடல் அதிகமாக செய்யலாம். புனித நீராடல் செய்யும்போது கடக லக்னத்திற்கு நல்ல சுப பலன்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து சிம்மம். சிம்மராசிக்கு, சிம்ம லக்னத்துக்கு அதோட அதிபதி சூரியன். அவரே தான் காலபுருஷ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி குரு, அவரே தான் காலபுருஷ பாக்கியாதிபதி. ஒன்பதாம் அதிபதி இவங்களுக்கு செவ்வாய். இப்போ நம்ம எப்படி மேசத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரியே தான் இவங்களுக்கு செவ்வாய், சூரியன், குரு, இந்த மூணு காம்பினேஷன் தான் வரும். மூணுமே நல்ல சுப கிரகங்கள், அதாவது ராஜ கிரகங்கள். இவங்க மூணுமே நட்பு கிரகங்கள்ன்றதுனால இவங்களுக்கு இயல்பாகவே நல்ல பலன்கள் உண்டு. ஆனால் கூட குரு வந்து இவங்களுக்கு வந்து அட்டமாதிபதி ஆதிபத்தியம் பெற்றதுனால விபத்து, கண்டம், சர்ஜரி, அவமானம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது சிறு அசௌகரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ குருவால் சுபத்துவத்தை மட்டும் அடைய முடியாது, சில அசௌகரியங்களும் உண்டு. சூரியன் வந்து ஒரே ஒரு ஆதிபத்தியம் பெற்றவர் தான். செவ்வாய் வந்து ரெண்டாதிபத்தியம் பெற்றவர். செவ்வாய் வந்து ரெண்டாதிபத்தியம் பெற்றவராக கூட அவர் வந்து யோகாதிபதி தான் சிம்மத்துக்கு. அவரே நான்கு குடையவராகவும் இருக்கிறாரு, ஒன்பது குடையவராகவும் இருக்கிறதுனால அவருக்கு தாய் வழி, தந்தை வழி, ரெண்டு வழியிலையுமே வந்து சிறப்பான அரவணைப்பு உண்டு. பெற்ற தாய் தந்தைகள் நல்ல கௌரவமான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, குல கௌரவம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டீஆக்டிவேஷன் ரொம்ப அதிகமாக கொடுக்க தேவையில்லை. ஆனாலும் அந்த குருவை மட்டும் இவங்க வந்து நியூட்ரலாக பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல பலன்கள் உண்டு. இப்போ இந்த மூணுமே வந்து கிழக்கு திசை ராசிகள். அப்போ சிம்மலக்கணத்திலேயோ சிம்மராசிலேயோ பிறந்தவங்க டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே கிழக்கு நோக்கி ஒம்பது அடி நடக்கணும், அதுக்கடுத்து வடக்கு நோக்கி ஒம்பது அடி நடக்கணும். அப்போ நவகிரகத்தோட இயக்கமும் இவங்களுக்கு வந்து சுபத்துவமாக மாறும். காலைல எந்திரிச்சோடனே கண் விழித்தவுடன் இவங்க வந்து பெட்ல விட்டு கீழே இறங்கும் போதே அவங்களோட நடை வந்து முதல் நடை வந்து ஒம்பது நடை வந்து கிழக்கு பக்கமாகவும், அடுத்து திரும்பி வந்து வடக்கு பக்கமாகவும் ஒம்பது அடி நடக்கும்போது அவங்க வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். அதுக்கடுத்து கன்னி. இந்த ராசிக்கு அதிபதி, இந்த லக்னத்துக்கு அதிபதி புதன். இவங்களுக்கு அஞ்சு குடையவர் வந்து சனி, ஒம்பது குடையவர் வந்து சுக்ரன். புதன் வந்து இவங்களுக்கு வந்து லக்னாதிபதியும் அவர் தான், பத்து குடையவரும் அவர் தான். ரெண்டு ஆதிபத்தியுமே கேந்திரம், திரிகோணம், இந்த ரெண்டு ஆதிபத்தியுமே இவங்களுக்கு வந்து சிறப்பான ஆதிபத்தியம் தான். அதே நேரத்தில் சுக்ரன் ரெண்டு குடையவர், ஒம்பது குடையவர், அவரும் அவங்களுக்கு வந்து சிறப்பான ஆதிபத்தியம் தான். ஆனால் சனி மட்டும் அஞ்சு குடையவராகவும் வராரு, ஆறு குடையவராகவும் வராரு. சனி வந்து அஞ்சு குடையவராகவும் ஆறு குடையவராகவும் வர்றதுனால பூர்வீக சொத்தால் மனசஞ்சலம் வந்து வரும், குலதெய்வ கோயில் தெரியாமல் போகும், குலதெய்வத்தோட அனுகிரகம் குறையும், பிள்ளைகளால் ஏதாவது மன கஷ்டம் இருக்கும், பூர்வீகத்தில் வசிக்க முடியாமல் போகும், இந்த மாதிரியான கஷ்டம் உண்டு. அதே நேரத்தில் சுக்ரன் வந்து இவங்களுக்கு நல்ல பலமாக இருந்தால், பலம் பெற்றால் ரெண்டு ஒம்பது சம்மந்தம் இருக்கிறனால பேங்கிங், ஆடிட்டிங்,
டீச்சிங், ஜோதிடம், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் தனித்தன்மையோடு அவங்க வந்து மிளிருவாங்க. இவருக்கு வந்து புதனே வந்து லக்னாதிபதியாக இருக்கிறதுனால புதன் நீசமாக இருந்தால் கூட தன் வீட்டை தானே பார்க்கறதுனால நல்ல சுபத்துவமான பலன்கள் உண்டு. இவங்களுக்கு வந்து சனியால் மட்டும்தான் சிறு கெடுபலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட நட்பு கிரகங்கள்ன்றதுனால பெரிய பாதிப்பை தரமாட்டாங்கன்னா கூட நம்ம சனிக்கும் சில பரிகாரங்கள் வந்து செய்யத்தான் செய்யணும். இப்போ ஒரு அரை லிட்ரு பசும்பால் வாங்கிக்கணும். அந்த அரை லிட்ரு பசும்பாலை வந்து கால் லிட்ரு பாலாக சுண்டை காய்ச்சி அதில் வந்து குங்குமப்பூ, ஏலக்காய், பச்சைக்கற்பூரம் இதெல்லாம் கலந்துட்டு சிவன் கோயிலில் நடக்கிற பள்ளியறை பூஜையில் இதை வந்து நெய்வேத்தியத்துக்கு கொடுக்கணும். நெய்வேத்தியத்தை கொடுத்து அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் இதை வந்து பிரசாதமாக விநியோகம் பண்ணிட்டு தாங்களும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்ணும். அப்போ சனியோட தாக்கம் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து குறையும். பிள்ளைங்களால் நல்ல பலன்கள் வந்து உண்டு. பூர்வீக சொத்தால் ஏற்படுற மனக்கஷ்டம் வந்து குறையும். சுக்கரனால் ஏற்படுற சுப பலன்கள் மிகுதியாகும். அடுத்து துலாம். இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன், அவரே அட்டமாதிபதி. நம்ம முதலே வந்து மேசத்துக்கு சொன்னோம், லக்னாதிபதி அவர் தான், அட்டமாதிபதி அவர் தான். எப்பயுமே ஒன்றாம் இடமோ ஆறாம் இடமோ, ஒன்றாம் இடமோ எட்டாம் இடமோ, ஒன்றாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ கனெக்ட் ஆகுச்சுன்னா அவங்களுக்கு நடக்கிற நல்லதுக்கும் அவங்களே தான் காரணமாக இருப்பாங்க, கெட்டதுக்கும் அவங்களே தான் காரணமாக இருப்பாங்க. இப்போ லக்னாதிபதி சுக்கரனாக இருந்தால் கூட அவங்களுக்கு அஞ்சு குடையவர் சனி பகவான், ஒம்பது குடையவர் புதன். இவங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் தான் ஏதாவது ஒரு அசுபத்தை வந்து பண்ணுவார். சனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கேந்திராதிபதி தான், பெரிய பாதிப்பை நிச்சயமாக துலாம் ராசிக்கோ துலா லக்னத்துக்கோ கொடுக்க மாட்டார். இந்த துலாம் ராசியில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம். அது அபரிமிதமான சுப பலன்களை வந்து வழங்கக்கூடிய நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தோட அதிபதி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எப்பயுமே வந்து சுவாதி நட்சத்திரத்திற்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டே வரும். சுவாதி அதாவது சுவாதி சாரி துலாம் லக்னத்துக்கும் துலாம் ராசிக்கும் சுவாதி நட்சத்திரத்தனைக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது மிக சுபத்துவமான பலன் உண்டு. எப்படி லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணணும்? பானகம் தயாரித்து லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வழிபாடு பண்ணணும். தண்ணி ஒரு ஒரு கப் தண்ணியில் வந்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கணும், நாட்டு சர்க்கரை கலந்துக்கணும், அதில் துளசி போடணும், ஏலக்காய் போடணும். இந்த பொருள்களை கலந்து பானகம் தயாரிக்கணும். பானகம் கலந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு படைத்து அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணும்போது இவங்களும் அதை சாப்பிடணும். சாப்பிட்டு வரும்போது இவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானமும் பலம் பெறும், பாக்கியஸ்தானமும் வந்து பலன் பெறும். லக்ஷ்மி நரசிம்மர் அருளால் அட்டமாதிபதி தன்மை வந்து குறையும். சுக்கரன் வந்து அட்டமாதிபதி வேலையை வந்து குறைச்சிருவார். விபத்து வராது, கண்டம் வராது, நோய் வராது, சர்ஜரி வராது, பெரிய அவமானம் வந்து வராது. அவங்க செய்கிற காரியங்கள் அவங்களுக்கு வந்து சுபத்துவத்தை அதிகமாக கொடுக்கும். அதே நேரத்தில் அதுக்கடுத்து இப்போ வந்து விருச்சக ராசி, விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய், ரெண்டு ஐந்து கூட குரு வந்து தான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, ஒன்பதாம் அதிபதி சந்திரன். இந்த சந்திரனே அவங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வருவார், அவரே வந்து பாக்கியாதிபதியாகவும் வருவார். லக்னாதிபதியாகிய செவ்வாயே வந்து அவங்களுக்கு வந்து ஆறு குடையவனாகவும் இருப்பார். அப்போ வந்து அவங்களுக்கு தேவையில்லாத கடன் விஷயத்தில் அவங்களே வந்து மாட்டிக்குவாங்க. தந்தையே வந்து அவங்களுக்கு சில டைம்களில் வந்து எதிரியாக வந்து மாறுவார். அந்த ஒன்பதாம் இடம் வந்து அதிபதி வந்து சந்திரன்றதுனால தாயை இவங்க வந்து பகச்சுக்குவாங்க. தாய் நல்லது சொன்னால் கூட இவங்களுக்கு வந்து கெட்டது சொல்கிற மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து முரண்பாடான பலன்களை வந்து சந்திரனும் செவ்வாயும் கொடுக்கும். இப்போ இவங்க வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டா அந்த சந்திரனோட பாதிப்பில் இருந்தும் செவ்வாயோட பாதிப்பில் இருந்தும் மீள முடியும்? இப்போ நேத்திர தரிசனம் வந்து பண்ணணும். அதாவது வியாழக்கிழமைகளில் வந்து திருப்பதியில் வந்து நேத்திர தரிசனம்னு ஒன்று நடக்கும். அந்த வியாழக்கிழமையில் சந்திர ஓரையில் தரிசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமை யாராவது கரெக்டாக 11 மணி to 12 மணிக்கு அந்த சந்திர ஓரையில் போய் திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசிக்க முடியுமா? நடக்காத விஷயம். அப்போ உங்கள் வீட்டிலையே நீங்கள் வந்து நேத்திர தரிசனம் உள்ள ஒரு படத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். இங்கே சேலத்தில் ஃபேர்லேண்ட்ஸில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே வந்து வியாழக்கிழமை நேத்திர தரிசனத்தில் மகாவிஷ்ணுவை வச்சுருக்கிறாங்க. சந்தர்ப்பம் இருக்கிறவங்க முடிஞ்சவங்க விருச்சக லக்னத்தினர் போய் வழிபாடு பண்ணிக்கலாம். அடுத்து தனுசு. இதுக்கு உங்களை வந்து லக்னாதிபதியே குரு பகவான் தான், அவரே கேந்திராதிபதி அதாவது நான்காம் அதிபதியாகவும் அவரே தான் வர்றாரு. இவங்களுக்கு வந்து அஞ்சாம் அதிபதி செவ்வாய், ஒன்பதாம் அதிபதி சூரியன்.
இப்போ இவங்களுக்கு வந்து குரு பகவான் பெரிய கெடுதலை பண்ண மாட்டார், ஏன்னா லக்னாதிபதி கேந்திராதிபதின்றதுனால பெரிய கெடுதலை பண்ண மாட்டார். செவ்வாய் வந்து சிறு கெடுதலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவரே வந்து அஞ்சு குடையவனாகி அவரே விரையாதிபதியாக வர்றதுனால சிறு கெடுதலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன் எந்த நிலையிலையும் வந்து தனுசு லக்னத்திற்கு பாதிப்பை கொடுக்கவே மாட்டார், அவர் அபரிமிதமான சுப பலன்களை தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருப்பார். இவங்க என்ன செஞ்சுக்கிட்டால் அந்த செவ்வாயோட பாதிப்புலேருந்து தங்களை வந்து காப்பாற்றிக்க முடியும்? பிள்ளைங்க கிட்ட இருந்து அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கணும். பிள்ளைங்க கிட்ட ரொம்ப அபரிமிதமா அன்பு வைக்க கூடாது. பிள்ளைங்க கிட்ட அவங்க ரொம்ப அன்பு வைக்க வைக்க அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களால மனசங்கடம் கூடும், ஏன்னா அவரை விரையாதிபதியாக வர்றாரு இல்லையா. அதனால பிள்ளைங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து எப்பயுமே அவங்க வந்து தினந்தனம் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணணும், தினமும் ஆதித்ய ஹிருதயம் கேட்க வேணும். இந்த ரெண்டு விஷயத்த அவங்க செஞ்சுட்டு வந்தாலே அவங்க வாழ்க்கையில வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமும் அவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும், பாக்கியஸ்தானமும் நல்ல பலன் கொடுக்கும். அதுக்கடுத்து மகரம், லக்னாதிபதி சனி பகவான், ஐந்தாம் அதிபதி சுக்ரன், அவரே வந்து பத்தாம் அதிபதி. ரெண்டு ஆதிபத்தியமுமே நல்ல ஆதிபத்தியமாக தான் வருது. இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி அவரே இருந்தால் கூட தனஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்போ சனி பகவானாலேயே அவங்களுக்கு எந்த கெடுபலனும் வராது. அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து மகர லக்னத்துக்கு வந்து புதன் பாக்கியாதிபதியாக வர்றாரு, அவரே வந்து ஆறு குடையவனாக வர்றாரு. அப்போ ஆறாம் இடமும் ஒன்பதாம் இடமும் இருக்கிறவங்க சம்மந்தம் இருக்கிறவங்களுக்கு பிறவி கடனும் இருக்கும், பொருள் கடனும் இருக்கும். தீராத பிறவி கடனும் உண்டு, தீர்க்கக்கூடிய பொருள் கடனும் உண்டு. ஆனால் அவங்க வந்து அபரிமிதமான ஆசை, ஏன்னா அஞ்சு குடையவன் வந்து சுக்கரனாக இருக்குன்னா ஆழ்வன ஆசைகளை சொல்கிறவர் வந்து சுக்கரன் தான். அபரிமிதமான ஆசையால் வந்து அவங்களுக்கு தனக்குத்தானே தேவையில்லாத பொருள் கடனில் போய் ரொம்ப மாட்டிக்குவாங்க. அப்போ அவங்க வந்து தேவையற்ற ஆசைகளை வந்து குறைச்சிக்கணும், தன்னோட தகுதியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான கடனை வாங்கணும். முன்னோர்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும் போதெல்லாம் வந்து அவங்க ஒரு வழிபாடுகள் பண்ணி அவங்களோட பாக்கிய பலனை வந்து கூட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இவங்க என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் இவங்களுக்கு இயல்பாகவே வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் வழிபாடு அதிகரிச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை பொங்கல் வைத்து குலதெய்வத்தை காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். இனிப்பு அதில் கலந்துருக்குது, முதலோட காரத்துவமான பச்சை பயிறு பருப்பு கலந்துருக்குது, சர்க்கரை கலந்துருக்குது. அதனால் இவங்க வந்து சர்க்கரை பொங்கல் படைத்து குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் வழிபட பிறவிக்கடன் பொருள்கடன் பாதிப்பு குறைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் அவங்களுக்கு அபரிமிதமான சுப பலன்களை வழங்கும். அதுக்கடுத்து கும்பராசி கும்பலக்னம், இவங்களுக்கு வந்து லக்னாதிபதி சனி பகவான், அவரே விரையாதிபதியாக வருவார். அஞ்சாம் அதிபதி புதன், அவரே அட்டமாதிபதியாகவும் வராரு. ஒன்பதாம் அதிபதி சுக்ரன், சுக்ரன் வந்து அவங்களுக்கு வந்து கேந்திராதிபதியாகவும் இருக்கிறாரு, திரிகோணாதிபதியாக இருக்கிறதுனால கும்பலக்னத்துக்கு எப்பயுமே சுக்கரன் வந்து நல்ல பலன்களை வழங்க கிளம்பப்பட்டவர் தான். அவங்களுக்கு சில அசுபங்கள் நடக்குதுனால் லக்னாதிபதியே அவங்களுக்கு சில அசுபத்தை செய்வார், ஏன்னா அவரே விரையாதிபதியாக இருக்கிறார் இல்லையா, ஏதாவது விரயத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க, விரயஸ்தானம் வந்து வலுவாக இருக்கிறவங்க வந்து வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் வாழும்போது அவங்களுக்கு பெரிதாக அந்த விரையாதிபதி ஆதிபத்தியம் வந்து பெருசாக வேலை செய்யாது. இவங்க சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளுருண்டை தானம் வழங்கணும், சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளுருண்டை தானம் வழங்கணும், தானும் எள்ளுருண்டை சாப்பிடணும். சாப்பிட்டுக்கிட்டே வர வர அவங்களுக்கு சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைவு. அதே நேரத்தில் இங்கே புதன் வந்து அட்டமாதிபதியாகவும் இருக்கிறாரு, பிள்ளைங்களால் ஏதாவது வம்பு வழக்கு வரலாம், பிள்ளைங்களால் ஏதாவது கோர்ட்டு கேஸு வரலாம். புதன்கிழமை புதன்கிழமை இவங்க அந்த அட்டமாதிபதி பாதிப்பை குறைக்கிறதுக்காக சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளுருண்டை சாப்பிடணும், புதன்கிழமை புதன்கிழமை சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணணும். இந்த ரெண்டு வழிபாடும் பண்ணும்போது அவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலிமை பெறும். அதுக்கடுத்து மீனம், லக்னாதிபதி குரு, ஐந்தாம் அதிபதி சந்திரன், ஒன்பதாம் அதிபதி செவ்வாய். இவங்களுக்கு குரு பகவான் அபரிமிதமான சுபத்துவத்தை தான் கொடுப்பாரு. செவ்வாய் வந்து ரெண்டு ஒன்பது குடைவர், பாக்கிய பலன்கள் மிகுதியாக இருக்கும். முன்னோர்களால் அவங்களுக்கு ஏதாவது முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து மூலமாக வருமானம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்களும் குலத்தொழில் நடத்துவாங்க, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. ஐந்தாம் அதிபதி சந்திரன், அவர் வந்து ஒரே ஒரு ஆதிபத்தியம் பெற்றவர் தான், அவரே தான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கிறனால அவர் ஆதிபத்திய ரீதியாக எந்த கெடுபலனையும் சந்திரன் செய்ய மாட்டார். இப்போ இவங்களுக்கு வந்து எந்த பெரிய பாதிப்புமே
பிறவிலேயே இருக்காது. மீன லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கரன் மட்டும்தான் கெடுபலன்களை வந்து வழங்குவார். மித்தபடி பூர்வ புண்ணியாஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் அவங்களுக்கு சுபத்துவத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இவங்க கையில் வந்து யானை முடியில் செஞ்ச மோதிரம் போட்டுக்கணும். கரும்பு, அதாவது யானைக்கு கரும்பு தானம் வழங்கணும். இந்த ரெண்டு பரிகாரத்தை செய்யும் போதும் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு சுபபலன்கள் மிகுதியாக நடக்கும். இப்போ நான் பேசுனதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதா? வாய்ப்பளித்த ஸ்டார் எடப்பாடி ஜோதிட அறக்கட்டளை நிறுவனத்திற்கு நன்றிகள்.